So, ஒரு SCR உடைய characteristics முதல்ல எடுத்துக்கிறோம். So, SCR உடைய characteristics. For example, assume with gate, gate use பண்ணி நம்ம SCR operate பண்ண போகிறோம். Mostly practical SCR use பண்ணும்போது gate supply கொண்டு use பண்ணி தான் பண்ணுவோம். அதனால் with gate தான் use பண்ணுறோம். So, இது break over voltage. So, this is a breakdown voltage. Reverse bias or breakdown voltage. So, in the break over voltage, forward bias la check panninga, SCR on state pohum bodhu, and the J1, J3 forward bias ah irukku nu paathirukom, J2 vandu reverse bias ah irukku nu paathirukom. Appo initially no current, and the reverse bias remove aanada current kedaikum nu sollirukom. And the reverse bias remove pannanum நம்ம அப்ளை பண்ணுற வோல்ட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ J1, ஸோ ஃபார்வர்ட் பயஸில் J1, J2, J3 ஆனோட் கேத்தோட். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணுற வோல்ட்டேஜ் VAC, இது ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கு. J1, J3 க்ளோஸ் ஆகிருக்கு, J2 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இங்கே இனிஷியலாக கரண்ட் இருக்காது, இந்த வோல்ட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ when the voltage increases, ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வந்த உடனே இந்த J2 ஜங்ஷன் ரிமூவ் ஆகிடுது. ஸோ அந்த ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜில் இங்கே அப்ளை பண்ணுற வோல்டேஜ் அந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கரண்ட் ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகக்கூடிய கரண்ட் சடனாக ரைஸ் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர் பைப் யூஸ் பண்ணுறோம், டேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டேப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பைப்பை அடைச்சிக்கிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், தண்ணி வெளியில் வராது. பைப்பை ஓப்பன் பண்ணிட்டோம், சப்ளை கொடுத்துருக்கோம், ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம க்ளோஸ் பண்ணுறதோட அந்த பைப்பை டேப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதோட கையால் மூடி இருக்கும், அதனால் தண்ணி வெளியில் வரலை. நம்ம எடுத்த உடனே தண்ணியுடைய வேகம் இனிஷியலாக அதிகமாக கொட்டுப்போம், நிறையா தண்ணி போலன்னு கொட்டும். அதுக்கப்புறம் தண்ணி நார்மலாக ஆகிடும். அதே தான் இங்கேயும், ஏன்னா நம்ம இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதோட்டு இந்த கரண்ட் இனிஷியலாக அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் ஒரு ஹை கரண்ட், ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்காது, சடனாக டேக்ஸ் அ வெரி ஹை கரண்ட். ஸோ தட் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் தி லேச்சிங் கரண்ட். த கரண்ட் அட் விச் த எஸ்சிஆர் இஸ் கோயிங் டு ஆன் ஸ்டேட், ஒரு எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட் போகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் கரண்ட் கால்ட் அஸ் தி லேச்சிங் கரண்ட். ஸோ லேச்சிங் கரண்ட் IL, லேச்சிங் கரண்ட். Current through the SCR or anode current, current through the SCR, IA. When the SCR turn on, ஒரு maximum current, initially ஒரு high current நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த current normal ஆகிடும். ஸோ அந்த high current இனிஷியலாக கிடைக்கக்கூடிய அந்த high currentக்கு பேர் வந்து latching current. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த வாட்டர் டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், கையால் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே திருவிட்டே வரும். ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்ம கையை எடுத்த உடனே வாட்டர் நிறையா கொட்டும், அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே இது கொடுத்துருக்கோம், இந்த J2 ஜங்ஷன் அடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த J2 ஜங்ஷன் ஓப்பன் ஆன உடனே, ரிமூவ் ஆன உடனே இந்த கரண்ட் ஹெவியாக ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு கரண்ட் நமக்கு அதிகமாக இருக்கும், அந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து லேச்சிங் கரண்ட். அப்போ ஒரு SCR லேச்சிங் கரண்ட்டுக்கு வந்தால் தான் அது ஆன் ஸ்டேட்டுக்கு போகும். அடுத்தது அதே மாதிரி ஒரு SCR, அது எப்படி சார் ஆஃப் ஸ்டேட் கொண்டு வர்றது, SCR எப்படி சார் ஆஃப் ஸ்டேட் கொண்டு வர்றது? ஸோ ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்காக கேட்டை யூஸ் பண்ணிட்டோம், கேட்டை யூஸ் பண்ணி ஒரு SCR ஆன் ஸ்டேட் கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேட்டை ரிமூவ் பண்ணாலும், ஏன்னா ஆல்ரெடி இந்த J2 ஜங்ஷன் ரிமூவ் ஆகிடுது, J1 J3 மட்டும்தான் ஃபார்வர்ட் பாய்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இது ஆல்ரெடி கரண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ நான் கேட்டை ரிமூவ் பண்ணாலும் ஸோ தேர் இஸ் நோ எஃபெக்ட், அந்த கரண்ட்டுள்ள எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ பாயிண்ட் வந்து, ஸோ J2 SCR ஆன் ஸ்டேட் போயிடுது, J2 ஜங்ஷன் க்ளோஸ் ஆகிடுது, ஓப்பன் ஆகிடுது. ஸோ அப்போ J1 J3 மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு, அதன் மூலயமா தான் கரண்ட் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேட்டை நான் ரிமூவ் பண்ணாலும், இந்த கேட் சர்க்யூட்டை நான் ஓப்பன் பண்ணாலும், இதை நான் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த J1 J3 இது ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கிறதோட்டு கரண்ட் அது வழியாக ஸ்டில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், SCRல கரண்ட் ஸ்டாப் ஆகாது. அப்போ கேட் சப்ளையை யூஸ் பண்ணி ஒரு SCR ஆன் ஸ்டேட் கொண்டு போயிடலாம். ஒன்ஸ் SCR ஆன் ஸ்டேட் போன உடனே கேட் சப்ளை ரிமூவ் பண்ணாலும் SCR ஆன் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஏன்னா J1 J3 ஃபார்வர்ட் பயஸ், அதனால் அது ஆன் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ கரண்ட்டு 0 ஆகாது. அப்போ ஒரு SCR எப்படி சார் ஆஃப் ஸ்டேட் கொண்டு வரணும், கரண்ட் எப்படி சார் 0 கொண்டு வரணும்? ஸோ அந்த SCRக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆனோட் டு கேத்தோடோடு குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ SCRக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆனோட் டு கேத்தோடோடு டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ வோல்டேஜ் குறைய குறைய அந்த SCR வழியாக போகக்கூடிய கரண்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் கரண்ட் வந்த உடனே SCR ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து வரும், அந்த கரண்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ த மினிமம் கரண்ட், இந்த SCRவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த பாயிண்ட், the minimum current which you hold the SCR in on state, so that's called the holding current, IH, holding current. Or SCR on state le vechirukkiradhukku thevayana minimum current, minimum current endha alavukku minimum current thevapadudhu, minimum current which hold the SCR, hold the SCR in on state. ஒரு SCR on stateலே வச்சிருக்கிறதுக்கு தேவையான anode current called as the holding current. ஸோ அந்த கரண்ட் இருந்தால் தான் SCR on stateலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல்டிங் கரண்ட் 6 மில்லியன், இந்த ஹோல்டிங் கரண்ட்டுக்கும் லேட்சிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு மினிமம் ஒரு ரொம்ப அப்ராக்சிமேட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். லேட்சிங் கரண்ட் 5 மில்லி ஆம்பியர். அப்போ ஒரு SCR இந்த 6 மில்லி ஆம்பியரோட கம்மியாக போயிடுதுன்னா ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு SCRல ஆன் பண்ணும்போது இந்த 5 மில்லி ஆம்பியர் கரண்ட்டை விட அதிகமாக போச்சுன்னா SCR ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ when the anode current IA more than latching current, அதாவது 5 மில்லி ஆம்பியர் அதை விட அதிகமாக இருக்கும்போது SCR ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு ஆனோட் கரண்ட் லெஸ் தென் தி ஹோல்டிங் கரண்ட் 6 மில்லி ஆம்பியரோட கம்மியான கரண்ட் வரும்போது SCR ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ தீஸ் ஆர் தி மெயின் பாயிண்ட்ஸ். ஒரு SCRவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் மெயினாக இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஹோல்டிங் கரண்ட், லேட்சிங் கரண்ட். ஸோ இந்த லேட்சிங் கரண்ட், இந்த கரண்ட் ஒரு SCR ஆன் ஸ்டேட் போகும்போது கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட். ஸோ இந்த கரண்ட் இருக்கும் ஆன் ஸ்டேட் பண்ணும்போது இனிஷியலாகவே ஒரு அதிகமான கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கரண்ட் லேட்சிங் கரண்ட், அந்த கரண்ட் வந்த உடனே SCR ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு SCR ஆஃப் ஸ்டேட் கொண்டு வரணும்னா அதுக்கு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் குறைச்சிக்கிட்டே வரும். அதனுடைய வோல்டேஜ் ஒரு பர்டிகுலர் கரண்ட்டுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மில்லி ஆம்பியர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 6 மில்லி ஆம்பியரோட கம்மியாக வந்த உடனே SCR ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த ரெண்டு கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம SCRவுடைய சர்க்யூட்டை டிசைன் பண்ண போகிறோம். SCRஐ நம்ம டிசைன் பண்ணும்போது அதுக்கு ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்கு ட்ரிகரிங் சர்க்யூட், இந்த கேட் சப்ளை கொடுக்கக்கூடிய சர்க்யூட் ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ், அதே மாதிரி SCR ஆஃப் ஸ்டேட் கொண்டு வரதுக்கு அந்த ஆனோட் கரண்ட்டை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் காமுட்டேஷன் சர்க்யூட்ஸ். இந்த ரெண்டு சர்க்யூட்டையும் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பராமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு SCRஐ ஆன் ஸ்டேட் கொண்டு போகணுன்னா அதுக்கு கேட் சப்ளை கொடுக்குறோம். அந்த கேட் சப்ளை கொடுக்கக்கூடிய சர்க்யூட்டுக்கு பேர் வந்து ட்ரிகரிங் சர்க்யூட். அதே மாதிரி ஒரு SCRஐ ஆஃப் ஸ்டேட் கொண்டு வரணும்னா அதனுடைய கரண்ட்டை குறைக்கிறோம், ஆனோட் கரண்ட்டை குறைச்சிக்கிட்டே வரும். அந்த குறைச்சி தரக்கூடிய ஒரு சர்க்யூட் கால்து காமுட்டேஷன் சர்க்யூட்ஸ். இந்த ட்ரிகரிங் சர்க்யூட், காமுட்டேஷன் சர்க்யூட்ஸ், இந்த ரெண்டு சர்க்யூட் SCRக்கு மஸ்ட். அப்போது ஒரு SCR ஆன் ஸ்டேட்டில் இருக்கணும்னா ட்ரிகரிங் சர்க்யூட் எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஸோ ட்ரிகரிங் சர்க்யூட் பற்றி சொல்லும்போது ஒரு கேட் சர்க்யூட்னு சொல்லியிருக்கோம். SCRல கேட் கரண்ட்டை கொடுக்கக்கூடிய சர்க்யூட் ஆன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக கேட் கரண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் கால்ட் அஸ் எ ட்ரிகரிங் சர்க்யூட். ஸோ ஒரு SCR ஆன் ஸ்டேட் போன உடனே கேட் சப்ளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், கேட் சப்ளை தேவையில்லை, ரிமூவ் பண்ணாலும் SCR ஆன் ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கேட் சப்ளை எப்போ சார் ரிமூவ் பண்ணணும்? ஸோ ட்ரிகரிங் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன், SCR ஆன் ஸ்டேட் கொண்டு போயிட்டேன். ஸோ எப்போ ரிமூவ் பண்ணணும், கேட் சப்ளை எப்போ ரிமூவ் பண்ணணும்? So remove the gate supply until the SCR current reaching the latching current. So, the gate supply எவ்வளோ நேரம் இருக்கணும்னா அந்த எஸ்சிஆரில் லேச்சிங் கரண்ட் வர வரலையும் அந்த கேட் சப்ளை இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 5 mA எடுத்திருக்கேன். இந்த எஸ்சிஆருடைய கரண்ட் 5 mA ரீச் ஆகலை, கேட் சப்ளை ரிமூவ் பண்ணிவிட்டேன், எஸ்சிஆர் ஆஃப்லேயே தான் இருக்கும். ஃபார்வர்ட் பை சப்ளை பண்ணிவிட்டேன், ஆனோடுக்கு பாசிட்டிவ் கேத்தோடு நெகட்டிவ் கொடுத்துட்டேன், கேட் சப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறேன். பட் எஸ்சிஆருடைய கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது 5 mA ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட் சப்ளை ரிமூவ் பண்ணிட்டா எஸ்சிஆர் ஆஃப்லேயே தான் இருக்கும். அப்போது ஒரு எஸ்சிஆரில் கேட் சப்ளை எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் கரண்ட் அந்த எஸ்சிஆருடைய ஆனோடு கரண்ட் எப்போ இந்த லேச்சிங் கரண்ட்டு அதிகமாக போதோ அதுக்கப்புறம் தான் கேட் சப்ளை ரிமூவ் பண்ணணும். சரி, அதே மாதிரி காமுட்டேஷன் சர்க்யூட். ஸோ அந்த காமுட்டேஷன் சர்க்யூட் எஸ்சிஆரோட ஆனோடு கரண்ட்டை குறைச்சிக்கிட்டே வருது. ஸோ எப்போ சார் அந்த காமுட்டேஷன் சர்க்யூட்டை ரிமூவ் பண்ணணும்? சார் காமுட்டேஷன் சர்க்யூட் ரிமூவ் பண்ணால் தான் அடுத்த திருப்பி எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட் கொண்டு போக முடியும். அதனால் எப்போ சார் காமுட்டேஷன் சர்க்யூட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சிஆருடைய கரண்ட் ஹோல்டிங் கரண்ட்டோட கம்மியாக போன உடனே காமுட்டேஷன் சர்க்யூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6 mA சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஆனோடு கரண்ட் 6 mA கம்மியாக வந்த உடனே காமுட்டேஷன் சர்க்யூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டால் எஸ்சிஆர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இந்த 6 mA முன்னாடியே காமுட்டேஷன் சர்க்யூட்டை ரிமூவ் பண்ணிட்டா எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி 2 currents. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டிசைனிங் தி காமுட்டேஷன் சர்க்யூட்ஸ் அண்டு ட்ரிகரிங் சர்க்யூட்ஸ். ஸோ காமுட்டேஷன் சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்கு ஹோல்டிங் கரண்ட்டும் ட்ரிகரிங் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு லேச்சிங் கரண்ட்டும் வேணும். ஏன்னா ட்ரிகரிங் சர்க்யூட்டும் பர்மனெண்ட்டாக எஸ்சிஆரில் இருக்காது, ஆன் ஸ்டேட் போன உடனே கேட் கரண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி காமுட்டேஷன் சர்க்யூட் எஸ்சிஆருக்கு ஒரு ரிவர்ஸ் கரண்ட் அப்ளை பண்ணுறோம், அந்த ரிவர்ஸ் கரண்ட் எஸ்சிஆருக்கு எப்போதுமே போயிட்டுருக்காது, அது ஆஃப் ஸ்டேட் போன உடனே அந்த ரிவர்ஸ் கரண்ட் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ எப்போ அந்த ரிவர்ஸ் கரண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, எப்போ கேட் கரண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, அது ரெண்டுமே பேஸ்ட் ஆன் தி ஹோல்டிங் கரண்ட் அண்ட் லேச்சிங் கரண்ட். தென் அடுத்த 2 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒன்று டிஐ/டிடி ரேட்டிங்.